இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள் பப்ளிக் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எனப்படும் பொது நிதி மேலாண்மை அமைப்பு மூலமாக அரசின் திட்டங்களின் பணப்பரிமாற்றங்கள் பயனாளிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகின்றன மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாற்பத்தி எட்டாவது சிவில் கணக்குகள் தினத்தையொட்டி கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெனரலுக்கு எழுதிய கடிதத்தில் கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜென்ரல் மேற்பார்வையில் செயல்படுத்தப்படும் பொது நிதி மேலாண்மை அமைப்பு அரசின் நிதி நிர்வாகத்தில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது குளறுபடியும் இல்லாமல் நேரடியாக பயனாளிகளுக்கு நிதி பலன்கள் வழங்கப்படுவதை இந்த நடைமுறை உறுதி செய்கிறது இதுவரை அரசிடம் இருந்து திட்ட பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஆயிரத்தி எண்பத்தி ஓரு திட்டங்கள் நேரடி பண பரிமாற்றத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்